தமிழ் சினிமாவில் சீனியர் நடிகையாக பலம் வருபவர் நடிகை ராதிகா. நடிகர் சரத்குமாரின் மனைவி, ராடன் மீடியா என்ற சின்னத்திரை தயாரிப்பாளர் என்ற அடையாளங்களை கொண்டவர். பாரதி ராஜாவின் முதல் மரியாதை படத்தில் நடிகை ராதாவுக்கு பின்னணி குரல் கொடுத்தவரும் ராதிகா தான். பாரதி ராஜாவுக்கு அறிமுகமான ராதிகா கிழக்கு போகும் ரயில் என்ற படத்தில் நடித்து தமிழ் சினிமாவுக்குள் வந்தார். நடிகர் இயக்குனர் பிரதாப் போத்தனை ராதிகா திருமணம் செய்து சில ஆண்டுகளில் விலகினார். அடுத்து இங்கிலாந்தை சேர்ந்த ரிச்சர்ட் ஹார்டி என்பவரை திருமணம் செய்தார். இவர்களுக்கு ரயான் ஹார்டி என்ற மகள் இருக்கிறார். ரிச்சர்ட் ஹார்டியை விவாகரத்து செய்த ராதிகா 2001 சரத்குமாரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ராகுல் என்ற மகன் இருக்கிறார். சரத்குமாரும் ஏற்கனவே திருமணமாகி தனது மனைவி சாயாயி பிரிந்தவர். இவர்களது மகள்தான் வரலட்சுமி சரத்குமார். நடிகை ராதிகா தமிழ் சினிமாவில் 1990களில் முன்னணி நடிகையாக பலம் வந்தவர். ரஜினி, கமல், விஜயகாந்த், சரத்குமார், சத்யராஜ், பிரபு, கார்த்திக் என முன்னணி ஹீரோக்களுடன் நடித்தவர். குறிப்பாக விஜயகாந்த் ராதிகா ஜோடி நிறைய படங்களில் நடித்தது. ஒரு கட்டத்தில் இருவரும் திருமணம் செய்து கொள்ளும் நிலை உருவானது. ஆனால் விஜயகாந்த் வீட்டில் சம்மதிக்காததால் விஜயகாந்த் மனைவியாக முடியவில்லை. இவர் ஊர்காவலன், பேர் சொல்லும் பிள்ளை, வீரபாண்டியன், தாவணி கனவுகள், நான் பெத்த மகனே போன்ற படங்களில் நடித்திருக்கிறார். இப்போது அம்மா, அக்கா, அண்ணி கேரக்டர்களில் அதிகமாக நடிக்கிறார். லவ் டுடே, வெந்து தனிது, காடு, குருதி ஆட்டம், யானை, வானம் கொட்டட்டும், மிஸ்டர் லோக்கல், பூஜை, சென்னையில் ஒரு நாள், சகுனி, ரோஜா கூட்டம், ராசையா, ஜீன்ஸ் உள்ளிட்ட படங்களில் அந்த படத்தின் ஹீரோக்களுக்கு அம்மாவாக நடித்திருந்தார். அது தவிர சித்தி, அண்ணாமலை, செல்வி, பொன்னி, கேராஃப், ராணி போன்ற சீரியல்களில் பிஸியாக நடித்து வருகிறார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் சரத்குமார் அதிமுகவில் இருந்த போது ராதிகாவும் அதிமுகவில் இணைந்தார். பின் கட்சி கட்டுப்பாடுகளை மீறியதாக அவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். இப்போது சில ஆண்டுகளாக சரத்குமார் நடத்தி வரும் சமத்துவ மக்கள் கட்சியில் துணை பொதுச் செயலாளராக பதவி வகித்து வருகிறார். 60 கடந்துவிட்ட நிலையில் இப்போதும் ராதிகா அழகான தோற்றமுள்ள ஒரு நடிகையாகவே ரசிகர்களால் ரசிக்கப்படுகிறார். ஆனால் இளமை காலத்தில் நடித்த சில படங்களில் கவர்ச்சி காட்டிய ராதிகா ஒரு கட்டத்துக்கு பிறகு நல்ல கேரக்டரில் மட்டுமே நடித்தார். குறிப்பாக 40-45 கடந்த பிறகு அம்மா கேரக்டரில் நடிக்க துவங்கினார். சிவகார்த்திகேயன், பிரபுதேவா, சிம்பு, விஷால், ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட ஹீரோக்களுக்கு அம்மாவாக நடித்திருக்கிறார். நடிப்பை பொறுத்தவரை ராதிகாவை குறையே சொல்ல முடியாத அளவுக்கு சிறந்த நடிகையாக ரசிகர்களால் பாராட்டப்படுபவர். இப்போது திடீரென ராதிகா கவர்ச்சியான ஆடைகளில் இருக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. அதுவும் நீச்சல் உடையில் குளோஸ்அப்பில் எடுக்கப்பட்ட ராதிகா படங்களை பார்க்கும் போது, அடடா, இந்த வயதிலும் இப்படி கவர்ச்சி காட்டி அசத்திரியங்களே ராதிகா மேடம் என ரசிகர்கள் கமெண்ட் செய்கின்றனர். அதுவும் உள்ளாடை கூட அணியாமல் இப்படி ஒரு கவர்ச்சி போஸ் என்பது ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.